அதாவது தவறான முறையில் உணவு படைக்கப்பட்டு உதாரணம் அதாவது இந்த உணவு செய்யப்பட்டு உதாரணமாக கத்தத்துக்கோ கந்திரியோ இந்த அடிப்படையில் ஏதோ அதாவது ஒரு விதத்தான சாப்பாடுகள் செய்யப்பட்டு அந்த வீட்டு சாப்பாடு நம்மளுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. நம்ம அது கூடாதுன்னு தான் நம்ம போகாமிக்கிறோம். வீட்டுக்கு வந்தோடனே வாங்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கூடாதுன்னு போகாமிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பாஞ்சு விழுந்து வாங்கி சாப்பிட்டோம்னு சொன்னால் என்ன நடக்குன்னு தெரியுமா? அது வந்து சரி என்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு தோற்றுவிக்கும். இவர் வந்து அனுப்பினா சாப்பிடுவார், வந்து தான் சாப்பிட மாட்டார், அனுப்பினா அவர் என்ன செய்வார் சாப்பிடுவார் அப்படி என்று சொல்கிற அந்த கருத்து வந்தால் நம்ம பிழை என்று சொல்கிற செய்தி அவர்களுக்கு போய் என்ன செய்யாது, சேராது. எனவே மார்க்கம் வெறுக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு எங்களுக்குள்ள ஒரே வழி அதை தவிர்ப்பது தான். சாப்பாடு ஹராமல்ல, அந்த செயல் தான் கூடாது, ஆனால் அவர்களை உணர்த்துவதற்கு ஒரே வழி இதுதான் என்ற அடிப்படையில் அதை தவிர்க்க வேண்டும். அது வந்து நம்ம பிழை கூடாது, கொற்றதல்ல, தவிர்க்கணும். ஆனால் நம்ம இல்லை, சாப்பாடு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு, சாப்பாடு இருக்குது, இப்போ திருப்பி அனுப்பவும் முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் அப்போ அந்த சாப்பாடு ஹராமல்ல, அந்த சாப்பாடு ஹலால் தான். விதத்தான செயல்முறை, ஏன்னா சிறுக்கல், அது விதத்தான ஒரு செயல்முறையில் தான் அது வருது. தவிர்த்தலின் மூலம் திருப்பி அனுப்புவதன் மூலம் அந்த பிள்ளையின் அவர்களுக்கு உணர்த்தலாம். அந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் அப்போ அது நம்ம என்ன செய்யலாது, அது வீண் விரயம் செய்ய முடியாது. ஆனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆரம்பத்திலேயே.